अनुभव सूत्र मूलकूट सूत्र वलमान मूल विकिधा अनुभव सूत्र मूं दशम मूं अनुभव सूत्रम CH2O मूलकूट सूत्र
விளங்காதாக்கள் விளங்க முயற்சி செய்யுங்கோ. இது எத்தனையோ கேள்வி நாங்கள் இதே மாதிரி செய்து கொண்டிருக்கோம். சரியா? தர்சிகா, தர்சிகா நித்ரியா, ஓம் சார், ஓம். இந்த கேள்வி செய்யறீங்களா? செய்த நீங்களா? இந்த கேள்வி விளங்கிருக்கா? ஓம் சார். ஓகே, அடுத்த மெத்தட் சொல்லி தரலாமா? இல்லைன்னா இதே எப்படி இதே மாதிரி நாங்க செய்து கொண்டு போவோம். அடுத்த மெத்தட் சொல்லுங்க. சொல்லலாம் தான். அப்ப செய்தான் போர்வே இல்லையே? நான் தான் நைட் டான்ஸ் செய்யணும் போறோம். சரிதான் எல்லாரும்? ஓகே. சரி, இப்ப நான் இதுல அடுத்த மெத்தட் சொல்றேன். உங்களுக்கு எது இலகுவா இருக்கோ அதன்படி நீங்க செய்து கொள்ளுங்க. இந்த மெத்தட் வந்து திருத்தமான சாரணத்துணிவு தரப்படும் போது மிக பொருத்தமாக இருக்கு. அண்ணளவான சாரணத்துணிவு தந்தால் இந்த மெத்தட் அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லது இல்லை. ரெண்டாவது தசமதானங்கள்ல வரும், அப்ப உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். திருத்தமான சாரணத்துணிவு தரப்படும் போது சரியான முறையில கிடைக்கும். பாருங்க, ஒரு சேர்வை காபனை ஐதரசனை ஒட்சிசனை கொண்டிருக்கு. இதுல காபன் எண்ணிக்கையோ ஐதரசன் எண்ணிக்கையோ ஒட்சிசன் எண்ணிக்கையோ உங்களுக்கு தெரியாது. அதை எக்ஸ் ஒய் செட் என்று நாங்கள் கருதி கொள்வோம். இதுல இருக்கிற காபன் எண்ணிக்கை எக்ஸ், ஐதரசன் எண்ணிக்கை ஒய், ஒட்சிசன் எண்ணிக்கை செட். அப்ப நாங்கள் மூலாக கருதினால் எக்ஸ் மூல் காபன், ஒய் மூல் ஐதரசனும், செட் மூல் ஒக்சிஜனும் இந்த சேர்வையில அடங்கி இருக்கு. இந்த மூலக்கூறு நாங்கள் உடைச்சு அணுக்களாக பார்த்தோம். எக்ஸ் மூல் காபனும், ஒய் மூல் ஐதரசனும், செட் மூல் ஒட்சிசனும் அடங்கி இருக்கு. இந்த சேர்வேண்ட மொத்த திணிவு 60 கிராம் மூல் மைனஸ் ஒன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மூல் சேர்வையில 60 கிராம் மொத்த திணிவு இருக்கு. இதுல காபன் பெர்சன்டேஜ் வந்து 40%. அதாவது 100 கிராம் சேர்வையில 40 கிராம் காபன் இருக்குன்னு சொல்லப்பட்டது. 60 கிராம் சேர்வையில் எவ்வளவு இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். அதாவது தரப்பட்ட இந்த சேர்வையில் உள்ள காபனின் திணிவை நாங்கள் முதல் கணிக்கலாம். தரப்பட்ட சேர்வையில் உள்ள காபனின் திணிவு 100க்கு 40% காபன் இருக்கு. இந்த சேர்வையின் மொத்த திணிவு 60 கிராம். ஆகவே 60க்கு எத்தனை இருக்கும்? 100க்கு 40 என்றால் 60க்கு எவ்வளவு இருக்கும்? இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த காபண்ட திணிவை கணிக்கலாம். இது 4 தர 6 கிராம் ஆக இருக்கு. நான் சுருக்கோணுமன்றதால அப்படியே வச்சிருக்கேன். அன்றைக்கு 4 தர 6 36 நினைக்கிறேன். கவனம் சரி, அப்போ சுருக்கல்ல பிரச்சனை வரும், அதால தான் அப்படியே வச்சுக்க. இப்ப எங்களுக்கு தேவை இந்த சேர்வையில இருக்கிற காபண்ட மூல் எண்ணிக்கை, அதாவது இந்த எக்ஸ் காணும். காபண்ட துணிவு தெரியும். ஆகவே காபனின் மூளை நாங்கள் காணலாம். மூல் காணலாம். மூல் என்பது துணிவின் மூலர் துணிவு, அணு என்ற அணு துணிவு. இங்க காபண்ட துணிவு 4 தர 6. காபண்ட அணு துணிவு 12. சரியா? இதை நாங்கள் சுருக்கிறோம் என்று சொன்னால் 10 டெனாம். அப்ப காபண்ட மூல் எண்ணிக்கை வந்து 10. தரப்பட்ட இந்த சேர்வையில காபண்ட மொத்த எண்ணிக்கை, அதாவது எக்ஸ் வந்து 10 ஆக இருக்கு. ஏன்? இதுண்ட ஒரு மூல்ல இங்க 2 மூல் இருக்கு. ஆகவே எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? 10 ஆக இருக்கும். 60 கிராம் மூல் மைனஸ் 1. ஒரு மூல் சேர்வையில 60 கிராம் இருக்கு. ஒரு மூல் சேர்வையில எத்தனை காபன் இருக்காம்? 10 மூல் காபன் இருக்கு. ஆகவே எக்ஸ் வந்து 2 ஆக இருக்கு. இந்த வீசமான வீதம் மூலத்துக்கு ஜாமன் நீங்க முந்தைய எடுத்திருக்கோம். அப்ப துணிவை நாங்கள் நேரடியாக கண்டு அதுல உள்ள மூல எண்ணிக்கையை காணலாம். இதே போல
ஆக்சிஜன் மூலநிலையும் காணலாம் நூறுக்கு ஆக்சிஜன் 53.3 இருந்தால் 60க்கு எவ்வளவு இருக்கும் அதுல மூல எண்ணிக்கை நாங்கள் பார்க்கல 53.3 தர 6 கீழ் ஆக்சிஜன் 16 இதை சுருக்கிறோம் என்றால் ஆக்சிஜன் மூல எண்ணிக்கை 53.3 தர 6 எழுதலாம் அப்ப சார்மூல கூட்டுத்துணிவு நேரடியாக தரப்படும் போது சார்மூல கூட்டுத்துணிவு நேரடியாக தரப்படும் போது நாங்கள் மூலக்கூட்டு சூத்திரத்தையே துணியலாம் அதற்கு பிறகு எளிய விகிதம் அனுபவ சூத்திரம் இப்ப காபன் 2 ஐதர்சன் 4 ஒற்றுதன் 2 அப்ப எளிய விகிதம் 1க்கு 10க்கு 1 அப்படி என்று குறிப்பிட்டு அனுபவ சூத்திரத்தை எழுதலாம் இதிண்ட பிரமாணத்தை சுருக்க 1.96 சூத்திரத்துல வருது 1.998 வருது நாங்கள் இதே அண்ணளவாக 10 எடுக்க நூல் விகிதம் தான் அப்ப நேரடியாக சார்மூல கூட்டுத்துணிவு தரப்படும் போது மூலக்கூட்டு சூத்திரத்தை கண்டு இதுக்கு பிறகு நீ அனுபவ சூத்திரம் கொடுத்தீங்க எளிய விகிதம் அனுபவ சூத்திரம் அப்ப இது எளிய விகிதம் CH2O திடீரென்று இதை செய்ய நேரத்தில் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க வளமையான பாணியிலே செய்து கொள்ளுங்க ஆனால் இந்த விஷயத்தையும் விளங்கி கொடுங்க அடுத்த கேள்வி ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வி நான் செய்து போட்டிருந்தால் உங்களையும் அளவிடக்கூடியதாக இருந்திருக்கும் சரி கேள்விய பார்ப்போம் இந்த கேள்வியை நீங்க ஒரு திருப்பி செய்து பார்த்துட்டு எனக்கு ஒரு செய்து போட்டு விட்டுருவோம் சரி வை என்பது நீரேற்றப்பட்ட உப்பாகும் வை என்பது நீரேற்றப்பட்ட உப்பாகும் இதுல சோடியம் கந்தகம் ஐதரசன் ஆக்சிஜன்
ஆகியன மாத்திரம் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. சோடியம், கந்தகம், ஐதரசன், ஒட்சிசன் ஆகியன மாத்திரம் காணப்படுவதாக சொல்லப்படுது. அதாவது நாலு மூலகங்களாலே ஒரு சேர்வை ஆக்கப்பட்டிருக்கு. இதுல சோடியத்தின் திணிவு வீதம் 18.5, கந்தகம் 25.8, ஐதரசன் 4, ஒட்சிசன் தரையில் சரிதான். 2005 கேள்விதான் இது. ஒட்சிசன் இதுல தரையில். அப்ப எப்படி ஒட்சிசன் காண்றது? அதான் சொன்ன நான், ஆக்கக்கூற்று மூலகங்கள்ட்ட சதவீதங்கள்ட்ட கூட்டுத்தொகை எப்போதும் 100 சமனாக இருக்கும். ஆக்கக்கூற்று மூலகங்களின் சதவீதங்களின் கூட்டுத்தொகை எப்போதும் 100 சமனாக இருக்கும். அப்ப இதுல நாலு மூலகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மூன்று மூலகங்கள்ட்ட திணிவு சீதம் தான் தந்திருக்கு. இப்ப நாங்கள் இந்த மூன்றையும் கூட்டி 100 இருந்து கழிப்பதன் மூலம் ஒட்சிசன் இதை காண முடியும். சரியா, மூன்றையும் கூட்டி 100 இருந்து கழிப்பதன் மூலம் ஒட்சிசனுடைய பெர்சன்டேஜ் எங்களால அறிய முடியும். 18.5 சக 25.8 சக 4 இவ்வளவும் வந்து நாற்பத்தி 8.3 என்று வருது. எவ்வளவுத்தையும் கூட்ட 48.3. இது நீங்க 100 இருந்து கழிச்சீங்க என்று சொன்னால் 51.7 வீதம் என்று வரும் ஒட்சிசன். 51.7 வீதம். அப்ப ஒட்சிசன் பெர்சன்டேஜ் நாங்கள் 100 இருந்து கழிச்சுதான் காண வேண்டி இருக்கு. இதே போல மூல் விகிதம் காணவனும், மூல் விகிதம் 18.5 23 பிரிக்கம், 25.8 32 பிரிக்கம், கந்தகத்துக்கு 32, கைதாசன 1 பிரிக்கம், 51.7 16 பிரிக்கம். இந்த கேள்வியின் அடிப்படை பட்டன் மாறையில எல்லாருமே செய்யக்கூடிய கேள்வி 18.5 23 பிரிக்கம் என்று சொன்னால் 0.8 சைபர் 4 என்று வரும். 25.8 32 பிரிக்க 0.8 0.6 என்று வரும். இது 4, 51.7 16 பிரிக்கும் போது 3.231 என்று வரும். அடுத்து நாங்கள் காண வேண்டியது எளிய விகிதம் 0.8 0.4 0.8 0.6 4 3.231 எல்லாரையும் மிகச்சிறிய பெருமானத்தால தீப்பம். நீங்க உங்களுடைய அனுபவத்துக்கு இனிமேல இதே ஓரளவுக்கு எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இப்ப சுருக்கியே பார்ப்போம். 1.8 0.8 0.6 நீங்கள் சாதாரணமாகவே 1 போடலாம்.
ஆனால் நாங்கள் சுருக்கி சொல்லுவோம். சைவர் ரசம் எட்டு சைவர் நால பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரசம் சைவர் சைவர் ரெண்டு. அப்ப உங்களுக்கு இனிமேல் உங்களுடைய அனுபவத்துல ஓரளவுக்கு நீங்க கணக்க யோசிக்காமல் போட்டுக்கொள்ளலாம். நால சைவர் ரசம் எட்டு சைவர் நாலால பிரிக்கும் போது நாலு தசம் ஒன்பது ஏழு அஞ்சு எடுவர். இப்ப இந்த நாலு தசம் ஒன்பது ஏழு அஞ்சு கணித ரீதியாக அஞ்சண்டு எடுக்கப்பட முடியும் என்று சொல்லியிருக்கேன். மூன்று தசம் ரெண்டு மூன்று ஒண்ட சைவர் தசம் எட்டு சைவர் நாலு. இது நாலு தசம் சைவர் ஒன்று. எளிய விகிதம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு அஞ்சுக்கு நாலு என்று எழுதலாம். இதுல முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, சேர்வையின் அனுபவ சூத்திரம் யாது என்று சொல்லி. இரண்டாவது கேள்வி, சேர்வையின் சார் மூலக்கூட்டத்தின் இருநூற்றி நாற்பத்தி எட்டு என தரப்படின் அதன் மூலக்கூட்டு சூத்திரத்தை காண்க என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு அது தொடர்பான நாலேஜ் இல்லாட்டாலும் பெர்சன்டேஜ் தரப்பட்டால் அனுபவ சூத்திரம் காண முடியும். சார் மூலக்கூட்டத்திலையும் அனுபவ சூத்திரம் தெரிஞ்சால் மூலக்கூட்டு சூத்திரம் காண முடியும். முதலாவது கேள்விக்கு விட என்ஏ ஒன்றிருக்கு, எஸ்ல ஒன்று இருக்கு, எச்சில அஞ்சு இருக்கு, ஓவில நாலு இருக்கு. என்ஏ எஸ் எச் ஃபைவ் ஓ ஃபோர் எவ்வளவுத்தினையும் சார் மூலக்கூட்டத்தினைவு இருநூற்றி நாற்பத்தி எட்டு. அப்ப இதன் அனுபவ சூத்திரத்திலையும் வந்து நூற்றி இருபத்தி நாலு பெருமன்னைக்கண் என் சமன் டென் ரெண்டுவர். அப்ப மூலக்கூட்டு சூத்திரம் என்ஏ டூ எஸ் டூ எச் டென் ஓ எயிட் ரெண்டு இருக்கு. அதாவது இந்த மூலக்கூட்டு சூத்திரத்துல ரெண்டு சோடியம் ரெண்டு கந்தகம் பத்து ஐதரசன் எட்டு ஆக்சிஜன் இருக்கு. இவ்வளவு வரைக்கும் உங்களால காண முடியும். இங்க ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு, சேர்வை இல்லை வந்து ஐதரசன் நீர் வடிவத்தில் மாத்திரம் காணப்படுகிறதுன்னு சொல்லி. ஃபைனல் பேப்பர்ல போடும் போது ரெண்டரை வருஷம் சிலபஸ் முடிச்சவருக்காகத்தான் இந்த கேள்வி தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்ப கல்குலேஷனை படிச்சுட்டு நீங்க இந்த கேள்விக்கு முழுசா விட கொடுக்கறது என்பது சாத்தியப்பாடு குறைவாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்விக்கு நாங்கள் விட கொடுக்கிறோம். ஒரு சேர்வையில ரெண்டு சோடியம் ரெண்டு கந்தகம் பத்து ஐதரசன் எட்டு ஒட்சன் இருக்கு. இதுல ஐதரசன் வந்து நீர் வடிவத்தில் மாத்திரம் காணப்படுது என்று சொல்லியிருக்கு. நீரேற்றப்பட்ட உப்புக்கள் என்று படிச்சிருப்பீங்களா, நீரேற்றப்பட்ட உப்புக்கள். அப்ப நீரேற்றப்பட்ட உப்புக்கள்ல ஐதரசன் வந்து நீர் வடிவத்துல தானா இருக்கு. அப்ப பத்து ஐதரசன் இருக்குதுன்னா இந்த மூலக்கூறுல அஞ்சு நீர் இருக்க வேண்டும். ஏன் ஒரு நீர்ல ரெண்டு ஐதரசன் இருக்கு. அப்ப இது அஞ்சு நீர் மூலக்கூறு இந்த சேர்வையில இருக்கு. அஞ்சு நீர் மூலக்கூறுக்குள்ள அஞ்சு ஆக்சிஜன் போயிருக்கு. இந்த சேர்வையில இருக்கிற மொத்த சோடியம் ரெண்டு, மொத்த கந்தகம் ரெண்டு, மொத்த ஐதரசன் பத்து, மொத்த ஆக்சிஜன் எட்டு. இதுல பத்து ஐதரசனும் நீருக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கு. பத்து ஐதரசனோட அஞ்சு நீர் சேர்ந்திருக்கு. ஆகவே மிகுதியாக இருப்பது என்ஏ டூ எஸ் டூ ஓ த்ரீ. அப்ப இதனுடைய ரசாயன சூத்திரத்துல ரெண்டு சோடியம் ரெண்டு கந்தகம் மூன்று ஆக்சிஜன் இருக்க மிச்சம் பத்து ஐதரசனும் அஞ்சு ஆக்சிஜனும் நீர் வடிவத்துல காணப்பட்டிருக்க போது நாங்கள் இதை படித்துக்கொள்வோம். பிறகு சோடியம் டயோசல்பேட் என்று சொல்லப்படும் ஒரு ரசாயன சேர்வு தான் இது. உங்களுக்கு இது இந்த மூலக்கூறு சூத்திரத்தை போல வெள்ளடொரு கழியில செய்திருப்பேன். ஏஎல் டூ ஓ சோ ஏஎல் டூ சிஓ த்ரீ த்ரைசன்னு சொல்லி அதுல வந்து ரெண்டு அலுமினியம் ஆறு மூன்று காவன் ஒன்பது ஆக்சிஜன் ரெண்டு பேர் இருக்கு. அப்ப ஒழுங்கு அமைச்சால் ஏஎல் டூ சிஓ த்ரீ த்ரைசன்னு சொன்னாங்க. அது போல இதை நாங்கள் செய்யலாம். இதுல வந்து இது நீங்க விளங்கணும் என்று யோசிக்காதீங்க. இப்ப உங்களுக்கு இப்ப அனுபவ சூத்திரமும் மூலக்கூறு சூத்திரமும் கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதுமானது. இதை நாங்கள் டிசைன் பண்ணணும்னா எங்களுக்கு கொஞ்சம் அனுபவமும் தேவைப்படும். கத்தியன் அன்னியன் அதெல்லாம் யோசிக்க வேண்டிய வரும். நாங்கள் இதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் தலைக்கலாம். சரிதானே, இதில் நீங்கள் தேவையில்லாமல் யோசிச்சு பாசிட்டிவ் பேப்பர்கள் என்று நான் சொன்ன இந்த நோக்கமே ஒரு ரெண்டரை வருஷம் படித்து எல்லா விதமான நாலேஜையும் பெற்ற ஒரு ஆளுக்காக போடப்பட்ட கேள்வி.
கல்குலேஷன் பாதியும் படிக்காம இருக்கும் உங்கள்ட்ட இந்த கேள்விய தந்து எல்லா கேள்வியும் கேட்டா அது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். சரி, உங்களுக்கு இதுல சொல்லப்பட வந்த விஷயம் இதான், நான் பெர்சன்டேஜ்ல மூன்று தான் தந்திருக்கு, நாலாவது பெர்சன்டேஜ் தெரியாது. இப்ப நூறுல இந்த கழிக்கணும்ன்றதை நீங்க விளங்கணும்ன்ற காண்டிதான் இந்த கேள்வி நான் இதுல போட்டுறேன். மற்றது அனுபவ சூத்திரமும் சார் மூலக்கூட்டத்தினையும் உங்களால காண முடியும். சோ மூலக்கூட்டு சூத்திரமும் காண முடியும். சரியா? இப்ப நீங்கள் மிச்ச கேள்வி எனக்கு எழுதி போடுங்க. இந்த கீதாவது விளங்காம இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் அடுத்த வகுப்புல அதை திருப்பி வேணுமெண்டா சொல்லி கொண்டு போவேன். சரியா? இனி நீங்க படிச்சுட்டு